இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். கத்த நல்லவர். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்க, அதை பார்த்துட்டு பிறகு நம்ம வீடியோ பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்த நல்லவர். இந்த நாளில் கூட நாம் தியானிக்க வேண்டிய ஒரு வசனம் என்னென்னா, என்னிடத்தில் வந்து ஒரு சகோதரர் கேட்ட கேள்வி, அதுதான் நான் வந்து இப்போது உங்களிடத்தில் பேச போகிறேன். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று அவங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு சில ஊழியர்கள் உலக ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசுகிறாங்க, அதை தான் ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பணத்தை கொடுத்து பேசுகிறாங்க, பொருளாதாரத்தை கொடுத்து பேசுகிறாங்க. ஆனால் வேதத்தில் உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லப்பட்டதுக்கான விளக்கம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கொடுத்து வந்து வெளிப்பாடை பற்றி நான் பேசுகிறேன். ஊழியர்கள் வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நாட்களிலே உலகத்தை படித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியை பலுகி பெருகி செய்யும்படியாக கட்டளையிட்டார். அதன் பிறகு அநேகர் வந்து பூமியை என்ன சொல்வது, திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அந்த வழியில் வந்து ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ இப்போ உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்வதற்கு நாம் இன்ன வரைக்கும் இந்த ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நம்மை போன்ற எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன சொன்னார்னா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். அப்போ ஆபிரகாமோட ஆசீர்வாதம் என்று சொல்லப்போனால், இது போன்ற உலக பிரகாரமாக காரியங்கள் அல்ல. கர்த்தர் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விதமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து நமக்கு வழிநடத்தி கொண்டு ஆபிரகாமை வழிநடத்தி கொண்டு சென்றார் என்பதுக்கு அநேக தெரியும். சரி, இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, உலக பிரகாரம் அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கொடுத்தா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எதை கொடுத்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதுக்கு அவங்க சரியான விளக்கம் இல்லை. ஏன்னா பணத்தை கொடுத்தா கர்த்தர் 60 100 உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்பது உங்கள் கருத்தில் கொடுத்துட்றேன் நான். ஏன்னா நம்ம வந்து ஊழியர்களை குறை சொல்லல, இதற்குண்டான விளக்கத்தை தான் நம்ம கேட்கணும். அவங்க சொல்வது எல்லாமே வந்து ஒரு கார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, நல்ல சுகம் கொடுப்பாரு, இதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நம்ம வேலை செஞ்சு என்னென்ன நம்ம கையின் பிரியாசி ஆசிரியர்கள் செஞ்சால் நம்ம வேலை செய்கிறோமோ அதில் வர வருமானத்தில் நம்ம நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற போல் காரோ அல்லது சைக்கிளோ டூவீலரோ நம்ம வாங்குகிறோம், அது ஆசீர்வாதம் அல்ல. உண்மையான ஆசீர்வாதம் என்னென்னா, இவர்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா, யாக்கோபை நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆண்டு தெளிவாக பேசியிருக்கிற வார்த்தை என்னென்னா, யாக்கோபில் அதாவது லாபான இடத்துலேருந்து தன்னுடைய வீட்டிற்கு போகும்போதுன்னு சொல்லி யாக்கோபை பேசும்போது, லாபான எல்லாவற்றையும் அவருக்கு வந்து கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவர் ஆசீர்வாதமாக தான் யாக்கோபு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், லாபானத்தில் வரும்போது நல்ல ஆட்டுக்குட்டிகள், நல்ல எல்லாமே வேலையாட்கள்லேருந்து எல்லாமே ஆசீர்வாதமாக தான் அவர் வர்றார், சரிங்களா? இப்போ வந்து இவங்க பேசும்போது ஆசீர்வாதம்னா அந்த ஆசீர்வாதத்தோடு தான் அவர் வர்றார், சரிங்களா? அப்போ அந்த ஆசீர்வாதத்தோடு வரும்போது அந்த ஒரு இடத்துல தங்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், ஆற்றங்கரைக்கு அக்கறைக்கு போகிறார். அக்கறைக்கு போகும்போது அவரெல்லாம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் ராம் முழுதும் போராடி ஜெபிக்கும்போது, பொழுது விடுகிறது நான் போகணும்னு தூண்டும் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன்னு சொல்கிறார். அப்போது இன்ன வரைக்கும் அவர் ஆசீர்வாதம் பேசிட்டு இருந்தவர் இப்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அப்போது என்ன அர்த்தம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் அல்ல, தேவனிடத்தில் மனம் திரும்புவதே ஆசீர்வாதம். அதாவது யாக்கோபை குறித்து தூதருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், உன் பேர் என்னன்னு கேட்கும்போது நான் யாக்கோபுட, அப்போ யாக்கோபு என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது, சரிங்களா? அப்போ அந்த பெயரில் மாற்றும், சரிங்களா? அதேமாரி அவருடைய அந்த பார்த்தீங்கன்னா, ராம் முழுதும் என்பது இருள், வாழ்க்கையில் இருளாக இருக்கிற அவர்கள் எப்போது வெளிச்சத்திற்கு வருகிறாரோ அப்போது ஆசீர்வாதம், சரிங்களா? அதான் ராம் முழுதும் போராடார். ஆனால் பொழுது விழுந்து அந்த வெளிச்சம் வரும்போது கர்த்தர் இஸ்ரவேலின் ஆசீர்வதிச்சு அந்த தூதர் ஆசீர்வதிச்சு போடுறார், சரிங்களா? அப்போது தேவனிடத்தில் வந்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் இயேசு இடத்துல போகிறாரு. இதுதான் வந்து ஒரு, அப்போது பாவத்திலிருந்து விடுதலை என்பது தான் ஆசீர்வாதம், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவது தான் என்பது ஆசீர்வாதம். தன்னுடைய குற்ற உணர்வு, அந்த மன கசப்பை வந்து தேவனிடத்தில் பயங்கரமாக அவர் என்ன சொல்கிறது, வெளிப்படுத்தி அதன் பிறகு மனம் திரும்புவது தான் ஆசீர்வாதம் என்று
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே ஆசீர்வாதம் என்றால் என்ன என்றால், நான் பாவத்திலிருந்து விடுதலை சொல்லலாம், அதை சொன்ன இருள் இருக்கிற நாம வெளிச்சத்துக்கு வருது ஆசீர்வாதம் சொல்லலாம். ஸோ இதுக்கு தான் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு தவிர, உலக பிரகாரமாக பணத்தையோ பொருளையோ செல்வத்தையோ வந்து ஆசீர்வாதம்னு சொல்லப்படலை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலகத்திற்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நாம் வந்து தேவன் வேத வாக்கியத்தை நடப்பதே நமக்கு ஆசீர்வாதம் என்பதுதான் சரியான ஒரு விளக்கம். ஆகவே நீங்கள் வந்து இந்த பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ உலக பிரகாரம் ஆசீர்வாதம் அல்ல. அதாவது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட, யாக்கோபு சொன்னது போல் அந்த பெயர் மாற்றம், பெயர் மாற்றம் யாக்கோபு என்று எத்தனை சொல்லப்பட்டதுனால் இஸ்ரவேல் என்று கத்தலாச்சிருக்கு. அப்போ அவன் தன் அண்ணனை ஏமாற்றியது, எல்லாம் அவன் உள்ள குற்ற உணர்வான தொந்தரவு செஞ்சதுனால அவன் அதுலேருந்து விடுதலை வரான். அதான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வே மாட்டான், அறிக்கை செய்து விட்டவனும் இறக்கவான். அந்த இறக்கத்தை கற்று கொடுத்த பிறகு தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். பெயரில் ஆசீர்வாதம், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவது ஆசீர்வாதம், பாவத்திலிருந்து வெளிச்சத்திலே வெளியே வருவதுதான் ஆசீர்வாதம். இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆகவே தொடர்ந்து உங்களை வீடியோ பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.